கடன் வாங்கிய நபரின் செல்போன் கான்டாக்ட் லிஸ்டில் இருந்த ஆந்திர அமைச்சர் கோவர்தனுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை போன் செய்து பணத்தை செலுத்த கோரி லோன் ஆப் கும்பல் தொல்லை செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் புதிய ஜாமீன் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குரங்கு அம்மை அறிகுறிகளுடன் நான்கு பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக பூனே அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள ஒன்று புள்ளி மூன்று லட்சம் இடங்களுக்கு இதுவரை இல்லாத அளவில் நான்கு புள்ளி ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள இரண்டு புள்ளி மூன்று லட்சம் இடங்களுக்கு இதுவரை இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதனால் பொறியியல் படிப்பை விட கலை கல்லூரி படிப்புக்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலத்தில் இரண்டாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாட கணவனுடன் கடற்கரைக்கு சென்ற இளம்பெண் காதலனுடன் ஓட்டம் பிடித்தார் செல்ஃபி எடுக்கும்போது கடலில் விழுந்ததாகக் கருதி ஒரு கோடி ரூபாய் செலவிட்டு ஹெலிகாப்டர் உதவியுடன் கணவன் தேடியும் இரண்டு நாட்கள் கழித்தே தன்னை யாரும் தேட வேண்டாம் என அந்த பெண் தன்னுடைய தந்தைக்கு ஆடியோ பதிவு அனுப்பியுள்ளார் இந்த நிகழ்வானது கணவனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய அமீரகத்தில் மருத்துவமனையிலிருந்து உணவு ஆர்டர் செய்த நபருக்கு மெக்டொனால்டு நிறுவனம் இலவசமாக உணவை வழங்கியுள்ளது மேலும் அவர் விரைவாக நலம் பெற வாழ்த்து தெரிவித்து கடிதத்தையும் அனுப்பியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க